அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தலைவன் தான் வேண்டும் அப்படின்னு ஏ ரகுமான் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வேறு வேறு மொழியிலிருந்தான் வந்திருப்பாங்க. கொஞ்ச நாளாக தமிழர்கள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் அனைவருமே சினிமா துறையில் இருக்கிறது அப்படின்றது தமிழ் தேசியத்திற்கு ஒரு பெரிய ஆதரவான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டை ரொம்ப நாளாகவே தெலுங்குகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழர்கள் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை பற்றியும் நம்ம அனைவருமே திராவிடர்கள் இல்லை அப்படின்றத போட்டு உடச்ச பிறகு ஒவ்வொரு தமிழர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்பவே கோபத்தை ஓட்டக்கூடிய விஷயமாகவே இருக்குது. ஏன்னா காலங்காலமாக நம்ம திராவிடர்கள்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் அனைவர் இடத்துலையுமே இருந்துட்டுருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தமிழ் மக்கள் வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தற்போது நடக்கக்கூடிய தேர்தல்களையே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அப்படின்னும் இந்த மக்களவை தேர்தல் தான் அதுக்கு தொடக்கமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா 800,000 புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னும் இதுல 500,000 வாக்காளர்கள் பெண்கள், அந்த 500,000 வாக்குகளும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் விழுந்திருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய முடிவுகள் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க ஜூன் மாதம் வெளியாக போற தேர்தல் முடிவுகளுக்கு அனைவருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்றதா யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா சீமானவர்கள் இந்த மாதிரி 1 கோடி வாக்கு வாங்க போறாரு அப்படின்னு ஏற்கனவே முடிவாயிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து தான் ஏ ஆர் ரகுமானிடம் செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதற்கு ஏஆர் ரகுமான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தலைவர் தான் ஆட்சிக்கு வரணும், அப்போ தான் நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி அப்படின்னும் தமிழ் மேலே அதிகப்படியாக பற்றுக்கொண்ட நபர் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு மேடையில் யாராவது ஹிந்தியில் பேசினாலே அந்த இடத்துலேருந்து அவர் விலகி போகிறதும், அதற்கு பிறகு அவருடைய மனைவி ஆங்கிலத்தில் பேசும்போது தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததும், ஏ ஆர் ரகுமானுக்கு தமிழ் மேலே இந்த அளவுக்கு பற்று இருக்கா அப்படின்னு அனைவருக்குமே தெரிய வந்து, அதற்கு பிறகு இவருடைய இசைன்னு மட்டும் இல்லாமல் இவருக்கு தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று காரணமாக இன்னும் நிறைய ரசிகர்கள் இவருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இவருக்கு சீமானுக்கு தான் மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்தில் அவர் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சீமானை தான் மறைமுகமாக குறிக்கிறாரு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஏ ஆர் ரகுமானோட வீடியோவை ஷேர் பண்ணி அதிக அளவில் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரகுமானுக்கு நன்றியை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழ் தேசியவாதிகள் அதிகமாக உருவெடுத்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.